ஸ்ரீ தேவி பாகவதம் 5 பகுதி வழிபாடு. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்ற முப்பெரும் கடவுளர்கள் இந்த உலகை படைக்கவும் காக்கவும் அளிப்பதற்கும் உரிய வல்லமைகளை பெற்றார்களோ, எந்த சக்தி தலை சிறந்த முனிவர்களை எல்லாம் தியானிக்க வைக்கிறதோ, எந்த பராசக்தி அனைத்திற்கும் மூல காரணம் என்று மா முனிவர்களும் ரிஷிகளும் கூறுகிறார்களோ, அத்தகைய சுகபோகங்களையும் மூர்த்தியையும் அருள்கின்ற உலகின் தாயாரான அம்பிகையை வணங்குகிறேன். எந்த மகாசக்தி தனது வல்லமையால் இந்த உலகை படைத்தாலோ, எந்த தாக்ஷாயினி அன்னை மலையரசனின் மகளாக பிறந்து தனது தவ வலிமையினால் பரமசிவனை கணவனாக அடைந்தாலோ, எந்த பார்வதியை பரமசிவன் தனது பத்தினியாக கொண்டாரோ, அந்த அன்னையின் அருளால் எம்மை காப்பாளாக. முதல் ஸ்கந்தம், வனத்தில் கதை விருந்து. சூத முனிவரே, நாம் செய்த புண்ணிய பயனாக தாங்கள் நைமிசாரண்யம் என்ற புனித இடத்திற்கு வந்துள்ளீர்கள். எல்லாம் அறிந்த பெரும் ஞானியான தாங்கள் இங்குள்ள முனிவர்கள் அனைவருக்கும் புண்ணியத்தை தரவல்ல புராண கதைகளை கேட்க விரும்புகின்றனர். அதை எமக்கு கூறியருளல் வேண்டும். முனிவரே, இங்குள்ள முனிவர்கள் எல்லோரும் கலியின் கொடுமைக்கு பயந்து புராணங்களை கேட்க வேண்டும் என்ற விருப்பத்தோடும் பக்தி ஸ்ரத்தையோடனும் இந்த நைமிசாரண்யத்தில் வசிக்கிறார்கள். புராணங்களில் பாகவத புராணம் மிக மிகச் சிறந்தது, புண்ணியத்தை தருவது, வேதங்களுக்கு சமமானது, 5 வேதம் என்று போற்றப்படுவது, அது முக்தியை விரும்புவோருக்கு முக்தியையும், அறம் பொருள் காமத்தை விரும்புவோருக்கு அவர்களின் கர்ம பலனிற்கேற்ப அவற்றை வழங்கி வருகிறது. அதனால் இந்த பாகவத தங்களின் திருவாக்கினால் கேட்க விரும்புகிறோம். பாகவதம் என்று சொல்லை கேட்டதும் நரை, திரை, மூப்பு முதலியவற்றை தரும் உடலில் உள்ள மலங்கள் நீங்கி ஜீவன் முக்தியை அக்கணமே தருவது, அத்தகைய பெருமை வாய்ந்தது ஸ்ரீ தேவி பாகவத புராணம். நாம் பல யாகங்களை செய்தோம், பிறப்பு இறப்பு துன்பங்கள் நீங்கவில்லை, மாறி மாறி பிறந்து இறந்து அல்லல் படுகிறோம். சம்சார சாகரத்தில் மாறி மாறி சுழல்வதே நிரந்தரமானது, அதனால் சாந்தி கிட்டுவதில்லை. ஆன்மா ஞானம் ஏற்படாமல் முக்தி உண்டாகாது. ஆதலால் புனிதமும் தூய்மையும் வாய்ந்த ஸ்ரீ தேவி பாகவதத்தை எமக்கு அருளி செய்யுங்கள் என்று சௌனக முனிவர் கேட்டார். 5 பகுதி நிறைவடைந்தது.